ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, திருக்குளூருக்கு மிக அருகில் உள்ள செட்டிதாங்கல் சந்தையில் தான் இருக்கும். இந்த சந்தையில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, காளை மாடுகள், பசு மாடுகள் மற்றும் ஆடுகள், அதையும் தவிர வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இந்த சந்தையில் கிடைக்கும். இந்த சந்தை என்றைக்கு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் செவ்வாய்க்கிழமை காலைல 6 மணிக்கு தொடங்கி மதியம் 1 மணி வரைக்கும் நடக்கும். என் பேர் பகவத், திருக்கோளூர். நாங்கள் வியாபாரி. அது எங்கள் அப்பா பண்ணுறத கூட நான் பண்ணுறேன். எங்கள் அப்பா பண்ணிட்டு இருக்கிற கூட நான் பண்ணுறேன். ஆமாம், இது ஜெர்சி மாடு, 2 வேலை ஒரு 7 லிட்டர் வருது. 7 லிட்டர் வருது 2 வேலையும். அது ஒரு அதை மூஞ்சி விட்டு போடாதுங்க. இது 2000, அது காலகண்ணு. போட்டு ஒரு 10 நாள் ஆகுது. அது 40 ரூபா சொல்லிட்டு இருக்கிற, ஒரு 34 ரூபா தான் கொடுத்துருவோம். 32 வரைக்கும் கேட்டுருங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து போவோம். துருவம் போவோம், தலவளம் போவோம், கண்டாச்சிரம் போவோம், ஈரோடு போவோம். எல்லாம் சேர்ந்து ஈரோடு பசுமட்டு சேர்ந்தை தான், கரல் மட்டு சேர்ந்துக்கு தான் போவோம். அது வேலைக்கிழமை வெடிக்கல 3 மணிக்கு. ஆமாம், கருங்கல் பாளையத்தில். ஆமாம், எங்கள் ஊர் 40 ரூபா போகுது. ஆ, சுழிலாம் எதுவும் இல்லை. கண்ணுக்குட்டி கிடையாது, மாட்டும் கிடையாது. இப்போ இந்த மாடு வாங்கிட்டு போனால் இப்போ எப்படி வீட்டு வளர்க்கறது வாங்கிட்டு போகலாமா, இல்லை மற்றபடி ஏதாவது வீட்டுக்கு வளர்ப்பு தான் வாங்கிட்டு போவாங்க. அது மேய்ச்சலுக்கு அது பிரச்சனை இல்லை, பொம்பளோடு கறக்கலாம், எதுவும் பிரச்சனை கிடையாது. பால் நல்லா பாயிண்ட் வரும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது, சாதமான உணவு. இது வாங்கி இப்போ ஒரு வாரம் ஆகுது. நாங்கள் தீனி வச்சு பால் கறந்துருந்தோம். இல்லை, நம்மகிட்ட வைக்கதான், வைக்க போட்டு சும்மா மழை பெய்யதுனால இப்போ மேய்ச்சல் கூட்டு போக முடியாது. வைக்கதான் இப்போ ஜுரம் வரும். இப்போ எதுவும் கோமாரின்னு எதுவும் வரல. இப்போ வரைக்கும் ஜுரம் வரும், மாடு கொஞ்சம் மந்தமாக தீனி வேலை தான். ஒரு மாட்டுக்கு 30 ரூபா. இந்த சந்தை தான் ஈரோட்டில் வந்து நாங்கள் ரிட்டர்ன் வாங்கிட்டு தான் வரும். மாடு வாங்கிட்டு வரப்போ ஒரு 100 ரூபா கொடுப்போம். 3 மாடு எத்தனை இதில் அதிகமாக எதுனா துருவ சந்தை அதிகம் ரிட்டர்ன் ஏற்றினா ஒரு மாடுக்கு வந்துட்டு 200 ரூபா. ஒரு மாட்டுக்கு 100 ரூபா, கரண்ட்டுக்கு 100 ரூபா ரிட்டர்ன் ஏற்றினா. அதே மாதிரி தலா குளத்தில் 200 ரூபா ரிட்டர்ன் ஏற்றினா. இப்போ திருக்கோளூருக்கு ஒரு 8 கிலோமீட்டர் வருமா? ஒரு 7 கிலோமீட்டர். இல்லை, டாடாஸ் தான். இங்கேருந்து வந்தால் 300 ரூபா, மாடு விற்காம போனால் மொத்தமாக 500 ரூபா கொடுத்துருவோம். வித்துச்சுன்னா 300 ரூபா கொடுக்கும். வித்துச்சுன்னா 300 ரூபா விற்கலாம். 500 ரூபா மாம்பழம் ஓட்டுறாங்க நமக்கு, வேற வண்டி கிடையாது. ஆமாம், அப்புறம் அந்த மாட்டு மலை தான் கணக்காகும். இல்லை, அவங்க அப்பன் ஒன்று ஓட்டுறாங்கல்ல, வித்துச்சுன்னா அவங்க வேற சவாரி பார்த்துப்பாங்க. விற்கல இந்த ஒரு மாட்டை எதிர்ப்பாங்க. வணக்கம். என் பேர் வாசுதேவன், அத்தண்டமருதூர். வியாபாரி தான். இது சிந்து கலப்பு. இது காலையில் 3, சாயந்தரம் 3 வரும். ஆமாம், காலை கண்டுபிடி. இது போட்டு இப்போ 3வது வீடு. 35 ரூபா சொன்னேன். 32, 31. 35 கம்மியாக தர மாட்டேன். கோதுமத்தோடு தோர் நொய் தவிடு எல்லாமே கலந்து வைப்போம். பில்லு போடும், வச்சு போடும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு வீட்டுக்கு மாடு வாங்கணும்னா என்னென்னலாம் பார்த்து வாங்குவாங்க? சுயி பார்ப்பாங்க, இது கண் துண்டு எலும்பு பார்ப்பாங்க,
பால் நல்லா கறக்குதான் வதக்குதா நானும் பார்ப்பாங்க, ஏன்னா குறந்தா வாங்க மாட்டாங்க. இது எல்லாமே நெத்தியில் ஒரு சிறி, நடு முதல் ஒரு சிறி இருக்கணும். இது ரெண்டு இருந்தால் தான் வாங்குவோம், எல்லாம் வாங்க மாட்டாங்க. அவலூர்பேட்டை, இது சித்தாங்கல், மடப்பட்டு, இதெல்லாம் தூரம் வரைக்கும் போவோம். எங்க அப்பாவும் இருக்காங்க, அது உட்காந்துருக்காரு. ஒரு வாரம் லாபம் வரும், ஒரு வாரம் நஷ்டம் வரும். ஆமாம், எல்லாம் வாரம் வாரம் போயிருந்தாரு. பெரிய சந்தை தான் தலாகுளம். பேர் விருதாசலம். என்ன ஊர்? அரசகுழி. விவசாயி தான். குடும்ப செலவுக்காக வைக்கணும். வீட்டு வந்தோம். இது ரெண்டு வருஷமா. ஆமா ஆமா. எவ்வளவு போறீங்க? ஒரு 21 ரூபா வந்தா கொடுப்போம். 20 ரூபா கேக்குறாங்க. இன்னும் அப்புறம் பார்த்தா மின்ன பின்ன கொஞ்சம் அது 20 ரூபா வந்தால் கொடுத்துரும். ஓகேண்ணா. இது போட்ட கண்ணு குட்டியா? ஆ, இது போட்ட கண்ணு கெடையர் கண்ணு. எத்தனாவது வீத்து தான் இது? 2000. 2000 வீத்து. ஓகே. எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? ஒரு 3.5 கறக்கும். 3.5 ஒரு வேலைக்கு? ஆமாம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 7-6 கறக்கும். ஆமாம் ஆமாம். ஓகேண்ணா. உங்கள் ஊரில் 7 லிட்டர் பால் எவ்வளோ போகுது? 40 ரூபா. 41 ரூபா பரவாயில்ல, உங்கள் ஊரில் அதிகமாக போகுதுண்ணா. ஆமாம் ஆமாம். கிலோ 40 ரூபா தான். ஓகே. இது என்ன மாட்டேன், கிராஸ் மாடு தான், நாட்டு கிராஸ் மாடு. நாட்டு கிராஸ் மாடு. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகே. இப்போ நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்போது இது எவ்வளோக்கு வாங்கினீங்க இந்த மாடு? அப்போ 25 ரூபாய்க்கு வாங்கணும். 25 ரூபாய்க்கு வாங்கினீங்க. ஓகே. 2 வருஷம் கழிச்சு சார். நான் ஓகேண்ணா. நான் வணக்கம்ண்ணா. உங்கள் பேர்? உங்கள் ஊர்ண்ணா? கோகப்பட்டி குமார். என்ன ஊர்? என்ன ஊர்? கோகப்பட்டி. கோகப்பட்டி. ஓகே. இது என்ன ரகம் மாட்டா? இது ஜாதி மாடு, நாட்டு கிராஸ். நாட்டு கிராஸ் மாடு. அதான். ஓகே ஓகேண்ணா. எத்தனை லிட்டர் பால் கறக்குது? வேலைக்கு 4 கறக்கும். வேலைக்கு 4? ஒரு நாளைக்கு 8 லிட்டர் கறக்குது. ஓகே. காலைல 4, சாயங்காலம் 4. இது போட கண்டுபிடிச்சு? ஆமாங்க. ஓகே. என்ன என்ன கண்டுபிடிச்சது? கிடையாது கண். கிடையாது. இது எத்தனாவது வீட்டு? 2வது கண். 3வது வீட்டு? 2வது கண். 2வது வீட்டு. எவ்வளோ ரேட் சொல்கிறீங்க இப்போ? 40 ரூபா சொல்லுங்கள். 40 ரூபா சொல்கிறீங்க. எவ்வளோ வரைக்கும் கேட்குறாங்க? 30 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க. 30 ரூபா வரைக்கும் எவ்வளோ வந்தால் கொடுக்குறீங்க? 33-34 வந்தால் கொடுப்பாங்க. நீங்கள் வியாபாரியா இல்லை விவசாயியா? இல்லை, வியாபாரி. வியாபாரிங்களா? ஓகே. இந்த மாடு வீட்டில் வந்த மாடா இல்லை நீங்கள் வாங்கிட்டு வரணும்? வாங்கிட்டு. இப்போ வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? நேற்று தான் வாங்கிக்கலாம். ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்போ நேற்று வாங்குறீங்க, இப்போ ஒரு நாள் வீட்டில் வச்சுருக்கீங்களா? இப்போ என்னென்ன தீனிலாம் இது போட்டுருக்கீங்க? வைக்க போடுவோம், தீவன பில்லு போடுவோம், தவிடு போடுவோம். ஏன்னா வீட்டில் ஏதாவது மாடு எதாவது வச்சுருக்கீங்களா? இல்லை, வீட்டில் வியாபாரி வைப்பீங்க? ஓகே. என்னென்ன ஊர் சந்திக்கலாம் போயிருக்கீங்களா நீங்கள்? இது தலாவாளம் சந்தைக்கு போவோம், சிட்டாங்கல் வருவோம், துருவம் போவோம். இப்போ இந்த வியாபார தொழில் நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணியிருக்கீங்க? நான் ஒரு 5 வருஷம் வீட்டில் யாரும் பண்ணாங்களா இல்லை நீங்கள் தான் அப்பா பண்ணுறாங்க? மற்றபடி இந்த சுயிலாம் கரெக்டாக மாட்டுக்கு? ஆ, சுயிலாம் கரெக்டாக இருக்குது. சார் ஓகேண்ணா, நன்றிண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. ஆணையன். கிளியூர். வியாபாரி தான். இது ஒரு 10 வருஷமா இருக்கும். ஆமாம். அது சும்மா வந்து போயிட்டு இருந்தோம், அப்படியே பார்த்து கற்றுக்கிட்டோம். நாங்கள் துருவம் போவோம், செட்டால் வருவோம், மாடப்பட்டு போவோம். இது 3 சந்தை. எங்களுக்கு ஏக தூரம் தான். தூரம் தான். ஆமாம். இது ஜாதி. ஜாதி மாடு. ஆமாம். 5-4 கறக்கும். ஆமாம். ஒரு ரெண்டு வேலைக்கும். 1-5, சாயந்தரம் 4. ஆமாம். கண்ணு கிடையாது கண்ணு. 3.5 கண்ணு. ஆமாம். இப்போ அது 3வது வீட்டு. 3வது வீட்டு.
எவ்வளோ ரேட் சொல்கிறீங்க? 45,000 ஜனம். 45,000 சொல்கிறீங்க, எது வரைக்கும் கேட்குறாங்க? ஆ, 35,000 35,000 நான் 40 ரூபா கட்டு வந்தால் விட்டு கண்பா வீட்டிலே வளர்த்த மாட்டேன், நான் வாங்கிட்டு வந்து விற்கிறதான். வீட்டில் மாட்டுக்கு புள்ளி புல்லு போடுவோம், வைக்க போடுவோம், தீவனம் போடுவோம், இதெல்லாம் போடுவோம். ₹30 செட்டுதாங்கலாம் திருப்பிட்டு ஈரோடு பள்ளிப்பாளைய சந்தையெல்லாம் போவோம். பள்ளிப்பாளைய சந்தையெல்லாம் போவோம். இது வந்து ஜாதி மாடு. இது அதான் செவலு. இது ரெண்டு வேலையும் ஒரு 10 லிட்டர் பால். ஆ, 10 லிட்டர் காலக்கண்ணா போட்டு 10 நாள் ஆகுதுண்ணா. இது முதயத்து. ஆ, அதெல்லாம் கரெக்டாக இருக்குண்ணா. இது 42 ரூபா சொல்கிறேண்ணா. இது வந்து ஒரு 46 ரூபா 36.5 வரைக்கும் கேட்குறேங்க. நாங்கள் வந்து ஒரு 7.5 ரூபா வந்தால் கொடுத்துருவோம். இல்லை, வாங்கின மாடு தான், வாங்கி 10 நாள் ஆகுது. இல்லை, மேய்ச்சி தீனி போட வேண்டியதான். ஆ, வீட்டில் வச்சுக்கிறோம். இன்னும் 2 மாடு இருக்கு. பால்லாம் வந்து 35 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் போகுது. என் பேர் தேவாணா, நாங்கள் வேடநத்தம் வியாபாரி. இது சிந்து கலப்புண்ணா? ஆமாண்ணா, இது ஃபஸ்ட்டு ஈத்துண்ணா. 2 வேலையும் 6 லிட்டர் பால் கறி தலைவா? ஆமாம், அதெல்லாம் நல்லாக்குதுண்ணா. நாங்கள் எல்லா சந்தையும் போவோண்ணா. ஈரோடு தான் தலைவா. இன்னைக்கு கூட்டம் நல்ல கூட்டம், வியாபாரம் விலைக்கும் பரவாயில்ல. இந்த சந்தையில் 50 ரூபா வரானா? இந்த சந்தையில் தானே கம்மி. வேலூர் பொய்கை, அது செவ்வாய்க்கிழமை தான் இன்னைக்கு. சொல்லுண்ணா, சுழி பார்ப்பாங்க, பல்லு பார்ப்பாங்க, காம்பு பார்ப்பாங்கண்ணா. சுயினா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரிண்ணா. ஒவ்வொருத்தவங்க டபுள் கூட வாங்குவாங்க, ஒவ்வொருத்தவங்க கொண்டை சுய வாங்குவாங்க. அவங்கவுங்களுக்கு எப்படி வேணாலும் பிரச்சனை இல்லை. இது 33,000 வாங்கியிருக்குண்ணா. ஆமாண்ணா, ஆமாண்ணா. உங்கள் பேர்? உங்கள் ஊர்ண்ணா? விஜய். விஜய் உங்கள் பேர். ஓகேண்ணா. நீங்கள் வியாபாரி விவசாயிண்ணா? விவசாயிங்களா? ஓகேண்ணா. எத்தனை லிட்டர் பால் இருக்கும்? 5-6 இருக்கும். ஒரு நாளைக்கா ஒரு வேலைக்கா? ஒரு வேலைக்கு 5. ஓகே, ஒரு நாளைக்கு எப்படி வந்தாலும் ஒரு 10 லிட்டருக்கா இருக்கும். ஏன்னா கண்ணுக்குடி எதுவும் போடலீங்களாண்ணா? செனமாட்டுங்களா? ஓகே ஓகே. எத்தனை மாதம்ண்ணா? 9 மாதம். ஓகே, இப்போ வாங்கின்னு போகிறவங்களும் லாபம். ஓகே, நமக்கு எவ்வளோ ரேட் சொல்கிறீங்க? 40 ரூபா. ஆ, எவ்வளோ வரைக்கும் கேட்குறாங்க? 38 வரைக்கும். எவ்வளோ வந்தால் கொடுக்கலாம்னு இருக்கீங்க? 38 தான் கொடுக்க போகிறீங்க. இப்போ என்ன விஷயத்துக்காக விற்க வந்துக்கிறீங்க? விவசாயின்றீங்க. வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக அதனால விற்க போகிறீங்க. இது வீட்லேயே வளர்த்த மாட்டுங்களாண்ணா? எத்தனை வருஷமாக வளர்த்த மாட்டேன்? உங்கள்கிட்டே வந்து 2 கன்று போட்டுக்குதுங்க. ஓகேண்ணா, ஓகேண்ணா. எதை மாதிரி தீனிலாம் வீட்டில் கொடுப்பீங்க? எப்படி எதை மாதிரி தீனிலாம் வீட்டில் கொடுப்பீங்கண்ணா? அப்படிங்களா? சரிண்ணா, ஓகேண்ணா. உங்கள் ஊரில் பால் லிட்டர் எவ்வளோ போகுது? அப்படி போகிறீங்களா? ஓகே. வேறு எதனா மாடு வச்சுருக்கீங்களா? இன்னும் வீடு இருக்குது.
ஓகே, இப்போ குடும்ப காசுக்காக வந்து இங்கே வந்துக்கிறீங்க சார்ண்ணா? ஓகே நன்றிண்ணா. உங்கள் பேர், உங்க ஊர்? ஓகே, நீங்கள் வியாபாரியா விவசாயியா? விவசாயிங்களா? ஓகே, இது என்ன ரகம், என்ன ரகம் மாடு இது? சிந்திரகுமா. ஓகே, எத்தனை லிட்டர் பால் கறக்குறா மாடு? ஒரு நாளைக்கு, ஒரு வேலைக்கு? ஓஹோ, பரவாயில்ல பரவாயில்ல. இது எப்போ என்னைக்கு போட்ட கண்டுபிடிக்கணும்? இது எட்டாவது. என்ன கண்டுபிடிக்கப்படுது? தென்னேரி கண்ணு. ஓகேண்ணா, எத்தனாவது ஈத்துண்ணா இது? எத்தனாவது ஈத்து? எத்தனாவது? மூணாவது. மூணாவது ஈத்துங்களா? ஓகேண்ணா, ஓகேண்ணா. இப்போ எவ்வளோக்குண்ணா விற்க போகிறீங்க? நாற்பது ரூபா தான் இருக்கும். நாற்பது ரூபா தான் விற்பீங்க? எவ்வளோ கேட்குறாங்க? எவ்வளோ வரைக்கும் கேட்குறாங்க? இன்னும் யாரும் கேட்கல. ஓகேண்ணா, ஓகேண்ணா. இப்போ என்ன விஷயத்துக்காக வந்து இது விற்க வந்துக்கிறீங்கண்ணா? ஓகேண்ணா, ஓகேண்ணா. இப்போ எத்தனை வருஷமா இப்போ நீங்கள் வளர்த்துருக்கீங்க வீட்டை? எத்தனை வருஷமா வீட்டில் வளர்த்தீங்க? ஆறு வருஷமா வீட்டில் வளர்த்து இப்போ விற்கிறது உங்களுக்கு கஷ்டமா இல்லைங்களா? அப்போ கஷ்டமா தான் இருக்குது. ஓகே, ஓகே. இப்போ இதை விற்று விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் காசு கொடுக்குறதுக்காக இப்போ விற்க போறீங்க? ஓகேண்ணா, ஓகேண்ணா. புரியுதுண்ணா, புரியுதுண்ணா. ஓகே, இப்போ இந்த ஆறு வருஷத்தில் நீங்கள் என்னென்னலாம் தீனிங்களா இதுக்கு போட்டு வளர்த்துருக்கீங்கண்ணா? நீங்கள் சரி, இப்போ பால் ரேட் எவ்வளோ ஆகுது? முப்பது ஆகுது. இதே மாட்டோட தீவனெல்லாம் எவ்வளோ ரேட் இருக்கு? எப்படி ரேட்ல அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? அதான் நீங்கள் இப்போ வளர்க்குறதுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குதான்னு கேட்குறேன். லாபம் தானா சார்? ஓகேண்ணா, நன்றிண்ணா.